வணக்கம் நேர்ல. இன்னைக்கு வண்ணத்திரை நிகழ்ச்சியில் ஆரஞ்சு மிட்டாய், விஜய் சேதுபதி, ரமேஷ், திலக், ஆறுமுகன், பாலா, அஸ்த்ரா மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பிஜு விஸ்வநாதனுடைய ஒளிப்பதிவில் இந்த படத்துக்கு இசையமைச்சு இயக்கவும் செஞ்சிருக்காரு ஜஸ்டின் பிரபாகரன். இந்த படத்துக்கான பாடல்களை எழுதி பாடி தயாரிக்கவும் செஞ்சிருக்காரு விஜய் சேதுபதி. இந்த படத்துடைய கதை, முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கும் முதியவர் விஜய் சேதுபதி ஒரு இதய நோயாளி. போர் அடிக்கும் போதெல்லாம் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வரவழைச்சு அதில் ஏறி சுற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இறங்கிடுவார். இதே மாதிரி ஒரு முறை ரமேஷ் திலக் அட்டண்டராகவும் ஆறுமுகன் பாலா டிரைவராகவும் இருக்கும் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் செஞ்சு வரவழைச்சு அதில் ஏறிக்கிறாரு. ஹாஸ்பிட்டல் போகும் வழியில் ஆம்புலன்ஸ் பஞ்சர் ஆகும்போது விஜய் சேதுபதி அட்டண்டர் ரமேஷ் திலக்கையும் டிரைவர் ஆறுமுகன் பாலாவையும் வெறுப்பேற்றுறாரு. இதற்கிடையே ரமேஷுடைய காதலி அஸ்திராவையும் வெறுப்பேற்றுறாரு. கோபத்தோடு இருக்கும் ரமேஷ் விஜய் சேதுபதியை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் செஞ்ச போது அங்கே இருக்கிற டாக்டர் விஜய் சேதுபதியை ஸ்கேன் எடுக்கிறதுக்காக பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக சொல்கிறாரு. ஆரம்பத்தில் மறுத்தாலும் ரமேஷ் பிறகு பாசத்தால் விஜய் சேதுபதியை ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போகிறாரு. குறுகிய காலத்தில் இறக்கப் போகும் குறும்புக்கார விஜய் சேதுபதியை ரமேஷ் ஏற்றுக்கொண்டு அவருக்கு தொடர்ந்து உதவி செய்தாரா இல்லையா, இதுதான் இந்த படத்துடைய மீதிக்கா. ஹீரோ விஜய் சேதுபதி முழுமையாக தன்னை முதியவராக மாற்றிக்கொண்டு நடித்ததோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான குறும்பையும் இமோஷனையும் நடிப்பில் கொண்டு வந்திருக்காரு. தான் இறக்கப் போவது தெரிந்திருந்தும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் எல்லா கதாபாத்திரங்களையும் தன்னுடைய பேச்சால குத்தி காட்டி சிரிக்க வைக்கிறார். ரமேஷ் திலக் விஜய் சேதுபதியை விட அதிக காட்சிகளில் ஆக்ஷன், இமோஷன், சென்டிமெண்ட்னு கலந்து நடிச்சிருக்காரு. காதலியின் மேல் இருக்கும் கோபத்தை விஜய் சேதுபதியின் மேலும், விஜய் சேதுபதியின் மேல் இருக்கும் கோபத்தை காதலியிடமும் மாற்றி மாற்றி காட்டி மாறுபட்ட நடிப்பை தந்திருக்காரு. ஆம்புலன்ஸ் டிரைவராக வரும் ஆறுமுகன் பாலா, ஹீரோயினாக வரும் அஸ்த்ரா, விஜய் சேதுபதியின் மகனாக சில காட்சிகளில் வரும் கருணா, இப்படி குறைந்த நடிகர்கள் நிறைவான நடிப்பு. ஒளிப்பதிவாளர் பிஜு விஸ்வநாதன் தான் வைத்திருக்கும் ஷார்ட்ஸ் மூலமாகவும் பயன்படுத்தியிருக்கும் கலர் டோன்ஸ் மூலமாகவும் காட்சிகளுக்குள்ளே இருக்கிற உணர்வை மேலும் உணர வச்சிருக்காரு. விஜய் சேதுபதியின் குரலும் அவருடைய வசனமும் பாடல் வரிகளும் ஜஸ்டின் பிரபாகரனின் இசையில் யதார்த்தமாக இருக்கு. இயக்குனர் ஜஸ்டின் பிரபாகரன் அப்பாக்களின் உணர்வுகளை சொல்லும் படமாக இருந்தாலும் அதற்கு வலு சேர்க்கும் காட்சிகள் இல்லாதது வெற்றிடம். இருந்தாலும் விஜய் சேதுபதியின் யதார்த்தமான அபரிவிதமான நடிப்பு ஆரஞ்சு மிட்டாயை சுவைக்கு வைக்கும்.